மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 119:50 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களில் அவ்வளோ ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதனால ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களை நம்மளுடைய மனதில் அதை நம்ம பதித்து வைத்திருக்கணும், நம்ம அதை ஞாபகத்தில் வைத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை படித்து நம்ம நினைவில் வைத்திருக்கணும், ஏன்னா அதில் ஜீவன் இருக்குது. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது மத்தேயு 4:4 நம்ம பார்க்குறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனத்தின்படி உணவு எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு முக்கியமாக இருக்குதோ, ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது, ஜீவன் பெறுறதுக்கு முக்கியமாக இருக்குது. அதே போல் எபிரேயர் 4:12 பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அது வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால அது சாதாரண விஷயமாக நம்ம நினைத்திருக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது, இல்லை நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம அதை சொல்லும் பொழுது அதுக்கு வல்லமை இருக்குது, அதில் ஜீவன் இருக்குது. அது மூலமாக நம்ம சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற காரியம் அங்கே நடக்கும், அந்த அளவுக்கு அதுக்கு வல்லமை இருக்குது. நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவர் நம்மளை காத்து கொள்வார். அதே போல் நம்மளுடைய எதிரிகள் இல்லைனா நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க நமக்கு எதிராக ஏதாவது ஒரு தீங்கு செய்யும் பொழுது, எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த தீங்கும் நம்மளை தொட முடியாது, ஆண்டவர் நம்மளை அப்படி காத்து கொள்வார். அதே போல் அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கும்போது, ஏதாவது பிரச்சனை வரும்போது இல்லைனா ஏதாவது தீங்கு வரும்போது ஏதாவது ஒரு வியாதி வரும்போது நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் செயல்படும். அப்படிதான் நம்ம வேதத்தில் தாவீதோட வாழ்க்கையை பார்க்குறோம், மோசையோட வாழ்க்கையில் பார்க்குறோம், ஏசாயா எரேமியா அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொடுக்கும்போது, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாக்குத்தத்தையும் அது கூட சேர்த்து அவர் சொல்லுவார். அதன்படியே அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் கூடவே இருக்கிறேன், நீ போகிற இடத்துலலாம் நான் கூட வருவேன், உன்னை நான் இதுலேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நடக்கும். அதே போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லேயும் அந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். அது நம்மளுடைய ஆறுதலாக இருக்கும், நமக்கு ஜீவனை உண்டாக்கும் வார்த்தைகளாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், இல்லைனா சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், சோதனையில் இருக்கலாம். இந்த நிலைமையில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை சொல்லுங்கள், உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்க, அப்படியே ஆண்டவர் செய்வார். இதை ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நீங்கள் உங்கள் மனதில் பதித்து வைங்க. அப்பொழுது ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் அதை நினைவுபடுத்துவார். இதை நீ சொல்லு, இதை நீ சொல்லு அப்படின்னு நினைவுபடுத்துவார். அதை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே செய்வார். ஸோ இன்றையிலிருந்து அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நம் மனதில் பதித்து வைப்போம், நம் மெமரைஸ் பண்ணி வைப்போம். அப்பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஜீவனாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்பொழுது நம்ம அவரிடத்தில் நாம் நன்றி சொல்வோமா? நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சுவாமி, என்னோட வாழ்க்கையில் அது ஒரு கிரியை செய்யட்டும் என்று இப்பொழுது கேட்போம். ஏ சுவாமி, நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அது ஜீவனை உண்டாக்கட்டும் சுவாமி, ஆறுதலை உண்டாக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய வியாதி எல்லாம் மறையட்டும் அப்பா, அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும் சுவாமி. அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீரே எல்லாவற்றையும் செய்து முடியும் சுவாமி, அற்புதங்களை காண செய்யும் சுவாமி. அவர்களை காத்து கொள்ளும் அப்பா, அவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளில் ஆசீர்வதியும் அப்பா, அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். மே காட் பிளெஸ் யூ. முக்கிய அறிவிப்பு: வரும் நவம்பர் மாதம் சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் நடைபெறும் அற்புத உபவாச ஜெபம் 2வது சனிக்கிழமைக்கு பதிலாக 3வது சனிக்கிழமை, அதாவது நவம்பர் 16 தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம்.
நவம்பர் இரண்டாவது வாரம் சட்டீஸ்கர் மாநிலத்தில் பஸ்டர் என்ற இடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேரும் மூன்று நாள் பிரார்த்தனை திருவிழாவில் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் குடும்பமாய் கலந்து கொண்டு பிரார்த்தனை ஏற்க செல்வதால் சென்னை வானகரம் இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் நடைபெறும் அற்புத உபவாச ஜபம் நவம்பர் மூன்றாவது சனிக்கிழமை 16 காலை 10 நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பு தேவ செய்தி வழங்கி நேரில் வரும் யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனையும் ஏறெடுப்பார்கள். நவம்பர் 16 மூன்றாவது சனிக்கிழமை யாவரும் நேரில் வந்து இறைவன் இயேசுவிடம் இருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுங்கள்.